கல்வி நிறுவனங்களுக்கான NIRF தரவரிசை பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கு. இதுல தமிழகத்தைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் முன்னணி இடம் பிடிச்சிருக்கு. இது தொடர்பா நம்மிடையே பேசுவதற்காக கல்வியாளர் நெடுஞ்சலியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போ இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதம், இதுங்களுடைய அந்த தரவரிசை, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஃபஸ்ட் இந்த தரவரிசை பட்டியலே வந்து மிக மிக தவறானது. பிகாஸ் அவங்க எடுத்திருக்க ஒரு பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து நாட் அப் டு த லெவல். உதாரணமாக ஒரு 11 பேராமீட்டர் எடுத்திருக்காங்க. இந்த பேராமீட்டரோட டீட்டெயில் வந்து அவங்க பார்த்துருக்காங்களான்னு தெரியல. உண்மையிலே உள்ள ஆழமாக வந்து போகல. நாங்கள் உள்ள ஆழமாக போகும்போது அவங்க ஒரு 11 பேராமீட்டர்ஸ் வந்து காமிக்கிறாங்க மெஜாரிட்டி. அதில் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்டேக், ஸ்டூடெண்ட் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த். இது மல்டிப்ளை பை 4 போட்டால் வந்துடும். ஏன்னா யாரும் சீட்லாம் விட போகிறதில்ல. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி டீல்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜை ஓப்பன் பண்ணால் கூட ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ பார்ப்பாங்க. அது வந்து கரெக்டாக பார்க்குறதுல. பட் ரேங்கிங்கில் என்ன ரொம்ப விசிபிளாக தெரியுதுன்னா ஐஐடி மெட்ராஸ் நம்பர் 1ங்கிறாங்க. ஐஐடி மெட்ராஸ் நம்பர் 1 கிடையாது. பட் ஓகே, இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ விஐடி 11 இருக்குது, எஸ்ஆர்எம் 13 இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு வந்து நம்பர் 14 இருக்குது. ஆனால் ரொம்ப ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸ், பிட்ஸ் பிலானி வந்து 20 இருக்குது. நீங்கள் பிட்ஸை விட இந்த நிறுவனங்கள்லாம் பெஸ்ட்னு சொன்னீங்கன்னா வெளிநாட்டில் இருக்க ப்ரொஃபஸர்ஸும் இதை அக்செப்ட் பண்ணுறதில்ல, இதை ரேங்கிங்காகவே கன்சிடர் பண்ணுறதில்ல. இதில் குறிப்பாக இந்த ரேங்கிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அண்ணா பல்கலைக்கழகம் நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகம் நிச்சயமாக நம்பர் 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தான் அறப்போர் இயக்கம் எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறத கிளியராக சுட்டி காமிச்சிருந்தாங்க. அதுமாதிரி டென்டல் காலேஜில் வந்து சவிதா டென்டல் நம்பர் 1 அப்படிங்கிறாங்க. சத்தியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சயின்ஸ், நேச்சர் இந்த மாதிரி ஜேர்னல்லாம் அவங்க எப்படி வந்து வேர்ல்டு நம்பர் 1 ஆகிறதுக்கு என்னெல்லாம் மேனிப்புலேட் பண்ணாங்கிறது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கை ஹிந்து எல்லாமே ஈவன் சயின்ஸ் அவங்களோட பேஜ்லேயே வந்து போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும்னா இந்தியாவில் கல்வியை தரவரிசைப்படுத்துவதற்கு கூட நமக்கு தகுதியானவர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நம்பகத்தன்மை சுத்தமாக இழக்குது. இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு சும்மா ரேண்டமாக நாங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்தா அண்ணா இந்த யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியும் வந்து ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப லாஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் இவங்க NIRF-ல என்ன காமிக்கிறாங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபண்டிங் வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்களோட ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் படி ஃபினான்ஷியல் இது வந்து போய் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து நான் வந்து 1,62,60,000 ரூபா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை தவிர நியூ எக்யூப்மெண்ட் லேபரேட்டரிஸ்க்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து 28 கோடி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது 2022-23. ஆனால் 2020-21 இவங்க வந்து வெறும் 4 கோடி தான் கொடுத்துருக்காங்க. சரி, அப்ராக்சிமேட்லி அந்த 4.6 crores அப்படிங்கிறது 4.60 crores வந்து இப்போ கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் எடுத்துக்கலாம். இதே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அசட்ஸ் வந்து 9 crore கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து இவ்வளோ கொடுத்தாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம அத்தன்டிசிட்டியாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். அப்புறம் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு சேலரி ஸ்டாஃப் சேலரிக்கு மட்டும் 99 crores கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி 30 lakhs இது வந்து நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவேன், 99 crores தராங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் அகாடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்சியூமபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 51 crores வந்து கொடுக்குறோங்கிறாங்க. செமினார் அண்ட் கான்ஃபரன்ஸஸ்க்கு வந்து 1 crore 35 lakhs கொடுக்குறேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து டேட்டா உண்மையிலே வெரிஃபையபிளா? அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அண்ணா சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், ஈவன் மதுரை காமராஜ் கூட ஃபண்டிங் அலோகேஷன் கூட இருக்கு. இவ்வளோ பணம் வந்திருந்தா இந்த பல்கலைக்கழகங்கள் நிஜமாகவே சிறப்பாக செயல்பட்டிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை தவிர ஸ்டூடெண்ட் ஃபீ கலெக்ஷன் தனியாக இருக்கு. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட். சென்ட்ரல் ஃபண்டட் மட்டுமே இவ்வளோ வாங்கி நம்ம ஃபினான்ஷியல் இர்ரெகுலரிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் எபிலிட்டியை வந்து நம்ம வந்து இதை கிளியராக வந்து பண்ணலை அப்படின்னா இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது உண்மையா, NIRF டேட்டா கொடுக்கறது உண்மையா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது உண்மையா? இதில் கஷ்டப்படுறது மாணவர்கள். ஏன்னா எத்தனையோ குடும்பங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை இந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறாங்க. இந்த பல்கலைக்கழகத்தில் இப்போ நம்ம கவர்னன்ஸ் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆனோம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் வந்து இது வேற மாதிரி காமிக்குது. அப்போ NIRF-ஓட சுத்தமான நம்பகத்தன்மை இழக்கப்படுகிறது. ஏன்னா இதில் வந்து இவங்க உண்மையிலே இந்த டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் ஃபண்ட் இல்லை ஃபண்ட் இல்லைன்னு கதறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் வந்து இது வந்து மெயினாக வந்து நம்ம இந்த ஃபண்டிங் வந்தது அப்படிங்கிறது வந்து வைஸ் சான்சலர், ஆனரபிள் கவர்னர், ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் எல்லாருமே தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாரும் வந்து இதை வந்து கரெக்டாக வேலிடேஷன் பண்ணால் தான் இதை இந்த மெயினாக வந்து இந்த ஃபண்டிங் மொடாலிட்டிஸை வந்து இப்போ நீங்கள் வந்து ஆனரபிள் கவர்னர், ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஆனரபிள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாமே ப்ளஸ் செக்ரட்டரிஸ் அண்ட் ஈவன் வைஸ் சான்சலர் எல்லாருமே சேர்ந்து இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ரீவேலிடேட் பண்ணணும் அண்ட் ரீவிசிட் பண்ணணும். இதில் வந்து மாணவர்களை நம்ம வந்து அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து சாதக பாதகங்களை பார்த்து இதை வந்து உடனடியாக ரெக்டிஃபை பண்ணி அடுத்த அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் அகாடமிக் இயராவது இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் இது போல பிரச்சனைகள் வந்திருக்கு அந்த ரேட்டிங் இஷ்யூல?
ரேட்டிங் வந்து யாருமே வெளிநாட்டுக்காரங்க இதை நம்புறதே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து என்னன்னா, இந்தியாவில் எந்த டேட்டா கொடுத்தாலும் டேட்டாவை வந்து நாங்கள் எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம் நெகட்டிவ்வும் சொல்லலாம். இந்த டேட்டாவை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே இந்த யூனிவர்சிட்டி இதில் இந்த ரேங்க்ல இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. ஃபேக்கல்ட்டி டீடெயில்ஸ் நிறைய வந்து, இப்போ நீங்கள் அறப்போர் இயக்கம் வந்து எவ்வளோ வந்து ஃபேக்கல்ட்டிலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃப்ராட் லேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் ஒரு பராமீட்டரில் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு பேர் கீழே போச்சுன்னா அது பராமீட்டரில் ஏன் இது கன்சிடரேஷன் இல்லை? அப்போ இந்த அப்போ இந்த பராமீட்டர் அவங்க எப்போவுமே ரெக்டிஃபை பண்ண மாட்டாங்களா? அப்போ நீங்கள் தரத்தை பார்க்குறவங்க இதெல்லாம் குறைபாடுகள் இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களை ரேங்க்ல மேலே கொண்டு போவோம் அப்படின்னா, இது வந்து மக்களை வந்து நம்ம வந்து நிச்சயமாக ஏமாற்றுகிறோம். அதிலையும் குறிப்பாக வந்து பாமர மக்கள் தான் பெரியார் சொன்ன மாதிரி ஏமாறுறவங்களுக்கு வரைக்கும் ஏமாற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது ஏமாறுபவர்கள் உலகமாக வந்து மாறிட்டுருக்கு. இதில் வந்து உதாரணமாக பெற்றோர்களுக்கோ இதை பற்றிய ஒரு புரிதலோ விழிப்புணர்வோ எங்கேயுமே வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இதில் விக்டிம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனையோ கனவுகளோட உயர்கல்விக்கு வந்து அங்கே வந்து அவனுக்கு ஃபண்டும் இல்லாமல், ஸ்காலர்ஷிப்பும் ஒழுங்காக வராமல், எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல், வைஸ் சான்சலரும் இல்லாமல், டீச்சர்ஸும் இல்லாமல், அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப கல்விங்கிற பேரில் நம்ம வந்து அவங்கள ரொம்ப பந்தாடுறோம். இதில் வந்து மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. உலகத்தில் இந்த ஜென்ரேஷன் வந்து யங் பாப்புலேஷன் வேர்ல்டு எங்கேயும் கிடையாது. ரஷ்யா வாரில் இருக்குது, சைனா வந்து வேற ஒரு டமாயில் இருக்குது, இஸ்ரேல் வாரில் இருக்குது, ஈரோப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம மாணவர்களுக்கு சிறந்த பல்கலைக்கழகங்களில் வாய்ப்பு இருக்குது. ஃபவுண்டேஷனான அண்டர் கிராஜுவேஷனையோ இல்லை இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் நான் ரிசர்ச்சையோ நான் ஸ்டெபிளைஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம மாணவர்களோட எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது அப்படிங்கிறது தான் வந்து மிக பாதிக்கக்கூடிய விஷயம். இது குறிப்பாக மாணவர்களையும் பெற்றோர்களையும் பாதிக்குது.